கிளப்பூர் கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுவதற்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள். அந்த ஊரில் கிறிஸ்தவரை சேர்ந்த யாருமே இல்லை. இரண்டு பெண்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் முட்டாயை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய மதிப்பு மிக்கவர் கணேஷ் பாப் என்கின்ற நபர், அவர் ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர், சமுதாய வேலை செய்யக்கூடியவர், அவங்க அப்பா ஒரு ஆர்மியில் வேலை செய்திருக்கக்கூடியவர். அவர் இங்கே எதுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் மிட்டாய் கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க, இது மாதிரி இங்கே யாராவது இருக்காங்களா கிறிஸ்தவர்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க உடனடியாக போலீஸில் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி ரிமாண்ட் செய்திருக்கின்றார்கள். அந்த கம்ப்ளைண்ட் செய்தவர்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று தடவை அவங்க மேலே மதம் மாற்றிருக்கிறதுக்கான ஒவ்வொரு ஊர்லேயும் வந்திருக்கான ஒரு கம்ப்ளைண்ட் பதிவே இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில். எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கலை. இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான அரசாங்கமாக இருக்கின்றது, ஹிந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக இருக்கின்றது. மதம் மாற்றத்துக்கு இந்த அரசாங்கமே ஊக்கப்படுத்துகின்றது. சில போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட அதற்கு பின்னணியில் இருக்காங்க தான் நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா லாவண்யாவுடைய வழக்கும் மதம் மாற்றம்தான். நேற்றைக்கு மதுரையில் நடந்ததும் மதம் மாற்றம்தான். இங்கே புதுக்கோட்டையில் இழுப்பூரில் நடக்கக்கூடியதும் மதம் மாற்றம். இந்த போலீஸ் ஒருதுறையாக ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதை இந்த காவல்துறை அதிகாரியிடம் சொல்லியிருக்கின்றோம். மதமாற்றம் செல்வதற்கு என்ன காரணங்க, நீங்கள் அதை விசாரணை செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் சொல்லியிருக்கின்றோம். சரியான நடவடிக்கை இல்லை என்றால் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம், இந்து முன்னணி, இந்திய இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தும்னு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அந்த லாவண்யா வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் அங்கே பேட்டி கொடுத்துருந்தோம். அப்படி சொல்லியிருந்தானா அது நாங்கள் அதை வரவேற்கின்றோம்.